வெல்கம் டு மோட்டிவேட் எஜுகேஷன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் அண்ட் எக்ஸட்ரா இவங்க எல்லாரையுமே எப்படி நம்மளுடைய பேச்சு திறமையை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு ஸ்கில் தட் பீப்புள் பை லெஸ் கெப்ளிங் இந்த புக்கிலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மக்களிடம் திறமையாய் பேசுவது எப்படி? நீங்க யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பிடிக்குமோ அதை பத்தி பேசுங்க. ஒருத்தருக்கு பிசினஸ் பத்தி பேசுறது பிடிச்சிருக்குன்னா சேம் அதே மாதிரி யாரு பிசினஸ் பத்தி பேசுறாங்களோ அவங்க கூட தான் அதிகமா அட்ராக்ட் ஆவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட பேச போறீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னே உங்களுக்கு தெரியலனா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க உனக்கு, உங்களுக்கு, உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களை பத்தி பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, உங்களுடைய பேஷன் என்ன, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. நீங்க ஒருத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேச போறீங்கனாலும் சரி, இல்ல ஏற்கனவே தெரிஞ்சவரா இருந்தாலும் சரி, அவங்களை நீங்க இம்ப்ரஸ் பண்ணணும்னா அவங்கள பத்தி பேசுங்க. உங்களை பத்தி நீங்க அதிகம் பேசாதீங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கனாலே கண்டிப்பா வந்து அவங்க இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க. செகண்ட், மற்றவரை தான் முக்கியம் என்று நம்ப வைப்பது எப்படி? இந்த உலகத்துல நீங்க எப்படி உங்களுக்கு முக்கியம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மத்தவங்க அவங்களுக்கு முக்கியம் நினைப்பாங்க. இன்னும் ஓபனா சொல்ல போனா, நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கணும் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அதனால நீங்களும் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆத்தர் வந்து இதுக்கு சில டிப்ஸ் சொல்றாரு, வாங்க அதென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கேளுங்கள். அதாவது மத்தவங்க பேசுறாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. அப்படி அவங்க பேசுறது உங்களுக்கு புரியலனா அந்த இடத்துல நீங்க நிறுத்தி உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ஒருத்தர் பேசும்போது நீங்க கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை ஒரு ஜந்து நினைச்சு நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரமாட்டாங்க. அதனால நீங்க மத்தவங்க பேசுறத முழு மனசோட காது கொடுத்து கேளுங்க. செகண்ட், கை தட்டுதல். உங்களுக்கு எப்பயாவது மத்தவங்களோட பேச்சு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நீங்க உங்க முழு மனசோட கை தட்டுங்க. அதாவது கிளாப்ஸ் பண்ணுங்க. நீங்க இப்படி பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாவே உங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. தேர்ட், அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி கூப்பிடுங்கள். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான வார்த்தை என்னதுன்னா அவங்களுடைய பெயர். அவங்களுடைய பெயரை நீங்க மில்லியன் டைம் சொன்னாலும் அவங்களுக்கு போரே அடிக்காது, பாட்டு கேக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஒருத்தருக்கு நிக்நேம் வச்சு கூப்பிடுறதை விட அவங்களுடைய பேரை முழுசா சொல்லி கூப்பிடுங்க. அவங்க சீக்கிரத்துல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பியூனா ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏ பியூன், அந்த ஃபைலை எடுத்துருவா அப்படின்னு சொல்றதை விட ராமு, நீங்க அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவோ சூப்பரா இருக்கு. அதனால நீங்க ஒருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க. இந்த டாபிக்ல நம்ம மொத்தம் மூணு விஷயம் பார்த்தோம். ஒன்னு, ஒருத்தர் பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். ரெண்டு, ஒருத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துல நீங்க கிளாப்ஸ் பண்ணணும். தேர்ட், ஒருத்தருடைய பேரை முழுசா சொல்லி கூப்பிடணும். தேர்ட் ஒன், ஒருத்தரை எப்படி நாம சரின்னு ஒத்துக்க வைப்பது? நாம ஒருத்தரை சரி ஆமாம் அப்படின்னு எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு ஆத்தர் வந்து சில பாயிண்ட்ஸ் சொல்றாரு, வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், காரணம் கூறுதல். நீங்க வந்து இப்ப உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேக்குறீங்க. அந்த ஹெல்ப்னால உங்களுக்கு மட்டும் என்ன பிளஸ் பார்க்காம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அதனால என்ன பயன், அதனால அவருக்கு என்ன வரும் அப்படிங்கறத நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த காரணத்தினால நீ இதை செஞ்சினா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. அந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றத நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. செகண்ட், கேள்விகள். நீங்க யாருக்கிட்டயாவது ஆமாங்கிற பதில தேடி போனீங்கன்னா அவருக்கு ஆமாம்னு பதில் சொல்ற அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு போகும்போது அவருக்கு அந்த இடத்துல ரெண்டு ஆன்சர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒன்னு ஆமாம் இன்னொன்னு இல்லை. இந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். நீங்க கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆமாங்கிற ஆன்சர் மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ உன்னுடைய லைஃப்ல சக்சஸ் அச்சீவ் பண்ணா உனக்கு பிடிக்குமா, உன்னுடைய ஃபேமிலி வந்து ஹாப்பியா இருந்தா உனக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. ஏன்னா இப்ப நான் கேட்ட இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குமே
ஆமாங்கிற பதில் மட்டும்தான் மேக்சிமம் பீப்புள் கிட்ட இருந்து வரும். தேர்ட், இல்லைங்கிற வாய்ப்பையே நீங்க உருவாக்காதீங்க. அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரியே நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒன்னு கேட்கும் போது அதுக்கு ரெண்டு ஆன்சர் வரும், ஒன்னு வந்து ஆமாம் இன்னொன்னு வந்து இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நீங்க ஒரு க்வெஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கிற மாதிரி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் சிவா, எனக்கு நாளைக்கு உங்களை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், அதனால நீங்க எனக்கு நாளைக்கு மார்னிங் எனக்கு அப்பாயின்மெண்ட் தரீங்களா, இல்ல நாளைக்கு ஈவினிங் எனக்கு அப்பாயின்மெண்ட் தரீங்களா? இந்த க்வெஸ்டின்ல இப்ப சிவா என்ன சொல்லுவார்னா, மார்னிங் தரலாமா இல்ல ஈவினிங் தரலாமா அப்படின்னு தான் யோசிப்பாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல அப்படின்ற வார்த்தையை அவர் யோசிக்கவே மாட்டாரு. சோ நீங்களும் இதே மாதிரி மத்தவங்க கிட்ட ஏதாவது கேட்கும் போது ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் கொடுங்க, அந்த ரெண்டு ஆன்சர்ல அவங்களே ஏதோ ஒன்ன சூஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாகவே கிடைக்கும். இந்த தேர்ட் டாபிக்ல நாம மொத்தம் மூணு விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து காரணம் கூறுதல். உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் செய்யறாருன்னா அந்த விஷயத்தினால அவருக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறத அவருக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். செகண்ட் வந்து நீங்க கேக்குற கேள்விக்கு ஆமாங்கிற பதில் மட்டும் இருக்கிற மாதிரி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ சக்சஸ் அச்சீவ் பண்ணா உனக்கு பிடிக்குமா? தேர்ட், நீங்க ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கிற மாதிரி கேட்கணும். இந்த வீடியோ நம்ம சம்மரியா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாம நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களை பத்தி அதிகமா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சீக்கிரத்துல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. செகண்ட், நாம தான் முக்கியம்னு மத்தவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? இதுக்கு நாம மூணு பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், கேளுங்கள். அதாவது மத்தவங்க பேசும்போது காது கொடுத்து முழு மனசோட கேட்கணும். செகண்ட், கைத்தட்டுதல். மத்தவங்க பேசுறது உங்களுக்கு உற்சாகமாகவும் நல்ல விஷயமாவும் தோணுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க கிளாப்ஸ் பண்ணலாம். இதுவும் அவங்கள ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணும். தேர்ட், பெயரால் கூப்பிடுதல். இந்த உலகத்துல எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு முக்கியமான வார்த்தைனா அது அவங்களுடைய பேர் தான். அதனால நீங்க ஒருத்தவங்களை அவங்களுடைய பெயர் வச்சு கூப்பிடுங்க. டாபிக் தேர்ட், நாம எப்படி மத்தவங்களை நாம கேக்குற விஷயத்துக்கு ஆமான்னு சொல்ல வைக்கிறது? இதுக்கு வந்து ஆத்தர் ஒரு மூணு வழி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன், காரணம் கூறுதல். அதாவது உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு செய்ய போற உதவினால உங்க ஃப்ரெண்டுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி எடுத்து சொல்லணும். செகண்ட், ஆம் என்கின்ற கேள்விகள். அதாவது நாம ஒருத்தட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது அந்த க்வெஸ்சன் வந்து ஆம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃபேமிலி ஹாப்பியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? தேர்ட், இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. அதாவது நாம ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது ரெண்டு ஆன்சர் வச்சு கேள்வி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிவா, நீங்க எனக்கு நாளைக்கு மார்னிங் அப்பாயின்மெண்ட் தரீங்களா, இல்ல நாளைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் தரீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கில் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது. இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளில் இருக்கு, நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தனா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.